சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினம் ஒரு விளக்கு ஏற்றுவதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் நாம் தினம் ஒரு விளக்கு அப்படிங்கிறத விட சக்தியான ஒரு விளக்கு, அதாவது வார முறை ஏற்றினாலோ தினம் தினம் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த ஏற்றுவதனால நம்ம வீட்டில் உள்ள கஷ்டங்கள் கரைகள் நிறைய விஷயங்கள் நம்மை விட்டு காணாமல் போய்விடும், நம் வீடு சுபீட்சம் பெறும், ஒரு அலங்காரம் கிடைக்கும், எவ்வளவு அழுக்குகள் தேய்த்து வீட்டை கழுவினாலும் அங்கே கண்ணுக்கு தெரியாத சக்திகள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன அப்படின்னா, இந்த தீபம் நீங்கள் ஏற்ற ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்கள் இல்லம் முழுவதும் சுபீட்சம் பெறும். சுக்கிரன் இருக்கும் இடம் பொலிவாக இருக்கும், சந்திரன் இருக்கும் இடம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் இருக்கும், சூரியன் இருக்கும் இடம் சக்தி நிறைந்ததாக இருக்கும். நமக்கு இப்படி கிரகங்கள் நம்ம வீட்டில் ஆட்சி செய்யுது அப்படின்னா அதை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். குரு நம்மோடு இருக்கின்றார் என்றால் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து பிற 10 பேருக்கு புத்தி சொல்கிற ஸ்தானத்தில் இருப்பாங்க குருவோட ஆதிக்கம். இப்படி நிறைய நன்மைகள் இருக்குது. நகைகள், பொருள்கள், பொருள் வளம் எல்லாமே இருக்கணும் அப்படின்னா கிரகங்கள் அவரவர் வீட்டில் நன்றாக இயங்குகின்றார்கள் என்று அர்த்தம். இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனை கிரகங்கள் இந்த லட்சுமி கடாட்சம் நிறைந்த இந்த விளக்கில் வசிக்கின்றார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஒரு வெள்ளி விளக்கு அனைவரது இல்லத்திலும், ஏழையோ பணக்காரர்களோ, அது வெள்ளி விளக்குன்று கண்டிப்பாக இருக்கணும். சிறிய அகல் விளக்கு போல இப்பொழுது வெள்ளி விளக்கு கிடைக்கின்றது. ஒரு மிகச்சிறிய அளவில் கூட வெள்ளி விளக்கு இப்பொழுது கிடைக்கின்றது. நீங்கள் அதனை வாங்கி கொள்ளலாம். அந்த ஒரு வெள்ளி விளக்கு எடுத்துக்கோங்க, நன்றாக தேய்த்து அதற்கு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் இட்டு நெய் ஊற்றி வைங்க. அதில் தாமரை திரி அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்குங்க. அந்த தாமரை திரியை அதில் போட்டு வைங்க. போட்டு வச்சுட்டு அந்த நெய்யோடும் தாமரை திரியோடும் குங்குமப்பூ சேர்க்க வேண்டும். குங்குமப்பூ ரொம்ப ரொம்ப முக்கியம். குங்குமப்பூ விலை அதிகமாக இருக்குன்னா ஒரு 2-3 இலை போட்டுக்கோங்க. அது நார் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் அதனுடைய இலைகள் 2-3 சேர்த்து நீங்கள் அந்த தீபத்தில் போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ போட முடியுமோ அதனை நீங்கள் போட்டு கொள்ளலாம். அதோடு தேன் சேர்க்க வேண்டும். கொஞ்சமாக தேன் சேர்த்து கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நன்றாக நசுக்கி அதில் நீங்கள் போடணும். இப்போ நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், அந்த தீபத்தில் நெய் ஊற்றிருக்கோம், பச்சை கற்பூரம் போட்டிருக்கோம், குங்குமம் போட்டிருக்கோம். இதில் அந்த நெய் தீபம் அதுவும் ஒரு கிரகத்தோட ஆதிக்கம். வெள்ளி அப்படின்னாலே அங்கே யார் வருவா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக அதில் நெய் இருக்குது, குங்குமப்பூ இருக்குது, அதோடு சேர்ந்து தாமரை திரி இருக்குது, பச்சை கற்பூரம் இருக்குது. இப்போ நீங்கள் சூரிய பகவானை அழைத்து அக்னியை ஏற்றிவிட வேண்டும். அப்போ அந்த அக்னி கொழுந்து விட்டு எரியும் பொழுது அந்த அக்னிக்கு நிவேதனமாக அந்த தீபத்தில் நம்ம நெய் கொடுத்துருக்கோம், தேன் கொடுத்துருக்கோம், குங்குமப்பூ கொடுத்துருக்கோம். அப்புறம் இவ்வளவும் நீங்கள் அந்த விளக்கு எரியும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு நன்றாக இருக்கும். இதை எப்போ செய்யணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சுக்கர உரை அற்புதமான நேரம், அதிகாலை 6-7 மணிக்குள்ளே செய்யலாம். மதியம் 1-2 கூட தாராளமாக செய்யலாம், தவறேதும் கிடையாது. இரவு 8-9 செய்யலாம். அல்லது இந்த நேரங்கள்லாம் இல்லாமல் வெள்ளிக்கிழமை 9 மணியிலிருந்து 12 மணி வரை இந்த தீபம் ஏற்றலாம். இடையில் ராகு காலம் வருகின்றதே வெள்ளிக்கிழமை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், இந்த தீபத்தை ஏற்றலாம், தவறு எதுவும் கிடையாது. இப்படி வெள்ளிக்கிழமை எங்களால் செய்ய முடியலை அப்படின்னா வியாழக்கிழமை இதை செய்யுங்க. வியாழக்கிழமையும் செய்ய முடியலை அப்படின்னா புதன்கிழமை செய்யுங்க. இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வர 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 உங்கள் வீட்டில் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, இதுவும் நம்ம சொல்லியிருக்கோம். இது கூடவே இன்னொரு தீபத்தை பற்றியும் சொல்லலாம். 6 அகல் தீபங்கள் எடுத்துக்கோங்க. 6 அகல் தீபத்தில் நெய் ஊற்றி சுக்கர பகவானுடைய அத்திப்பழம் நீங்கள் அதில் அந்த தீபத்தில் பிச்சு போட்டாலும் சரி, அல்லது அத்திப்பழத்தை அடியில் வைத்து அதன் மேலே அகல் வச்சு நீங்கள் ஏற்றினாலும் சரி, அல்லது அத்திப்பழ மாலை கட்டி நவ கிரகங்களில் இருக்கிற சுக்கர பகவானுக்கு நீங்கள் போட்டாலும் சரி, 6 தீபங்கள் ஏற்றி வைத்து இதையும் வெள்ளிக்கிழமையில் செஞ்சீங்க அப்படின்னா பேரருள் கிடைக்கும். இதில் எது உங்களால் முடியுமோ அதை செய்யுங்க, ரொம்பவே நன்மையாக இருக்கும். உங்களுடைய தரித்திரங்கள், கஷ்டங்கள், நிறைய இடர்பாடுகள் அவ்வளவும் குறைந்து நன்றாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.